المتقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما رميت إذ رميت ولكن الله رمى. வணக்கமாக தராபீஹுக்கு பிறகு ஒரு 5-10 நிமிஷம் மில்லத் மௌலவி அவர்களும் யாயா மௌலவி அவர்களும் ஹாரி அவர்களும் கொஞ்சம் நெஞ்சம் பேசுவார்கள். இன்னைக்கு வந்து யாயா மௌலவியும் இல்லை, மில்லத் மௌலவி அவர்களும் அவங்க தாயார் அவர்களுக்கு சுகம் இல்லாத அளவில் அவைகளும் வரவில்லை. ஹாரி அவர்கள் ஒண்டியாக முழுதாவையும் வித்துடன் தொழுது இருப்பதால் அவைகளையும் பேச்சுக்கு எடுக்க தோறில்லாத ஒரு அளவுக்கு அசதியாக இருக்கும். நீண்ட நேரத்துக்காக இல்லை, அந்த ஒருபதாவது வழக்க முறை தவறாமல் ஒரு 4-5 நிமிஷம் மின்சாரம்தான். அப்போ வந்து நேற்று இரவு யாயா மௌலவி அவர்கள் சில முக்கியமான சப்ஜெக்டுகள் பேசியது தாங்கள் உள்ளவங்களும் கூட உள்ளவங்களும் கேட்டிருக்கலாம். அதைத்தினான் சில வயான்கள் பேசியுள்ளது. அது முழு பரிபூர்ணமான முறையில் அந்த பயானை கொண்டு முடிக்க முடியாத ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள உள்ள நேரமாயிருப்பதால் இதே போன்ற பேச்சுகளுக்கு தோதுமாது இல்லாமல் உள்ள நேரமாயிருப்பதால் அதுகளை எடுத்து பயன் செய்ய முடியாது. சில ஹிக்காயத்துகள் போலே உள்ள சில குறுகிய சுருக்கமான சில சப்ஜெக்ட் மாத்திரம்தான் இதில் பேசுவது நல்லது என்றுள்ள யோசனையில் நேரத்தோடு ஓதி வைத்த சிறுவாயத்து ஒமாரமைத்த இதரமைத்த விழாக்கின்றமா, அதாவது நபி அவர்கள் ஹிஜ்ராவுக்கு வெளிக்கிடக்கூடிய விஷயத்தை மக்கா குறைசியாக்கள் எல்லாரும் பரஸ்பரம் மறியக்கூடியதாக வந்து நபி அவர்களை போக விடாமல் வெட்டிவிட வேணும், கொண்டு விட வேணும் என்று அவைகளுக்கிடையில் பல யோகம் முஷாவரா யோசனை நடந்து கடைசி 100 தலைவர்கள் சேர்ந்து தாருல் அர்கமில் ஒரு கூட்டம் போட்டு வெளிநாட்டுக்காரு வெளியூருக்காரும் இதில் கலப்பதில்லை, கலக்கக்கூடாது. 40 வயதுக்கு கீழ்ப்பட்டவங்களும் இந்த கூட்டத்தில் கலக்கக்கூடாது என்ற திட்டவட்டமாக ஒரு திட்டத்துடன் அவைகள் ஒரு கூட்டம் போட்டது. அத்தகைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இபிலீசு லாயத்துல்லாஹி ஒரு வயோதிகன் கோலம் கொண்டு ஒரு தலப்பாவும் நல்ல ஒரு தாடியுமாக கொஞ்சம் தூரம் போய் நின்றது. அப்பொழுது அவைகள் கேட்டது, நீ யாரு? நான் யாருல இருந்து வரக்கூடிய மக்கா முக்கியஸ்தர்கள் பெரியவர்கள் ஏதோ முக்கியமான ஒரு ஆலோசனை விஷயமாக இங்கு கூடுவதாக கேள்விப்பட்டு நாம் வந்துள்ளது. கலக்கலாம் என்றால் நானும் கலந்து உரையாடலாம், அப்படி இல்லை உங்க சட்டத்திட்டத்துக்கு கூடாது என்றால் நான் போய்விடுவேன் என்று ரொம்ப மரியாதையாக குறைசி மக்களுக்கு தன்னுடைய ஏழ்மை பேச்சு வைத்தது. எல்லாருக்கும் பார்க்கும்போது மக்காவிகள் அல்ல, மக்கா பக்கத்திலே உள்ள ஊருக்கார் இல்லை, ரியாதுலே என்று
இவ்வளோ தூரம் வந்த ஒரு வயோதிகன் நம்முடைய நன்மை கேட்கப்பட்டு நம் அவைகளுக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்று எல்லாரும் ஒத்து வயோதிகன் சீலவங்களும் இதில் கலந்து கொள்வதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று அவரும் கூட்டத்திலே கலந்து கொண்டார். அது நீண்ட சரித்திரம். இந்த நாம் ஏற்பி சொன்ன பேச்சுக்கு மாறா போகும் அந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது இருந்தும் சுருக்கமாக நபி அவர்களை எப்படி வெட்டுவது எப்படி தடுப்பது என்றுள்ள யோசனை அல்லாமல் இப்ப அவைகளுக்கு முடியாது என்றுள்ள நபி அவர்கள் மக்கா விட்டு வெளிக்கிடக்கூடிய நேரம் அவைகளுக்கு தடுக்க முடியாது என்றுள்ள எந்த ஒரு அபிப்பிராயமும் அவைகளுடைய உள்ளத்தில் இல்லை. எப்படியும் நாம கொண்டு விட வேணும், அது எப்படி வெட்டுவது எப்படி செய்வது என்றுள்ள யோசனையை மாத்திரம்தான் அங்கே கலப்படம். அப்ப ஒவ்வொரு ஆக்கள் ஊர் விட்டு வேறு ஊருக்கு கடத்தி விட்டால் என்னன்னு கேட்கும்போது இந்த அபுல்லாய் சொல்வார், ஓய் நண்பர்களே அதையும் மாத்திரம் செய்யாது. மஹம்மதை போன்ற அழகான ஒரு புருஷன் உலகத்திலே இல்லை. எந்த ஊருக்கு போனாலும் அங்குள்ள பெண்கள் அவனை ஆதரிப்பார்கள். அங்கேயும் நல்ல ஒரு சீட்டு நல்ல ஒரு இடம்பாடு கிடக்கும். அப்படி நாடு கடத்தக்கூடாது என்று இபிலீசுடைய ஐடியாவும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. சுருக்கமாக பல யோசனைகளும் பேசி அபூஜஹல் 40 வயசு கண்ணைக்கு போதிய ஆள் இல்லாமலும் ஒரு மக்கா குறைசி தலைவன் என்ற போதாவிலே 40 வயசு பூர்த்தியாகாத ஒரே ஒரு ஆளான அந்த கூட்டத்தில் அபூஜஹல் மட்டும் இருந்தும் அவன் எல்லாருமாக ஏகமுகமாக ஏற்றுக்கிட்டு அபிப்பிராயம் பேசுவதற்கு அபூஜஹலுக்கும் போதுமான ஆள் என்று வைத்து கொண்டது. அப்போ அபூஜஹல் சொல்வாய், எனக்கு இதில் ஒரு ஐடியா எப்படி என்று கேட்டால், மஹம்மது வீடு விட்டு வெளிக்கிடக்கூடிய நேரம் நாம 100 குடும்பத்தால் 100 பாலிபமான ஆக்கள் ஒன்று சேர்ந்து வாளை ஓங்கி ஒரே வெட்டாக வெட்டி விடுவோம். யாருடைய வெட்டு வட்டாலும் மஹம்மது முடிவது எல்லாரும் சேர்ந்து வெட்டுறதாக இருக்கட்டும். ஒரே தனியாக வாழா, அப்ப எல்லாரும் சேர்ந்து வெட்டும் போது யாருடைய வெட்டு வட்டதோ அத்துடன் முடிஞ்சிடும். நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டு விட்டதாக ஒரு அபிமானம் ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டாகும் என்று அபூஜஹல் ஒரு அபிப்பிராயம் பேசினவுடன் அந்த இபிலீசுலாய் தூரத்திலே நின்று வந்த சீசு அவைகளுக்கு சப்போர்ட்டு பின் வாங்கியது. தாங்கும் போது எல்லாரும் வேகமுகமாக அபூஜஹலுடைய அபிப்பிராயத்தோடு அப்படி செய்வோம் என்று எல்லாரும் சம்மதித்து கூட்ட தீர்மானம் எடுத்து விட்டது. அத்துடன் நபி அவர்கள் அன்றிரவு வெளிக்கிடும் என்ற அறிவித்தலுடன் எல்லா இடத்திலேயும் முனாபிகங்களும் ஊடாளர்களும் இருந்து கொண்டே இருப்பார்கள். நன்மைக்கும் திண்மைக்கும் அது என்னைக்கும் சகஜம். நபி அவர்களுடைய வீட்டை எல்லாருமாக சேர்ந்து பொறிந்து வளைந்து காத்து கொண்டிருந்தது. எப்ப வெடிக்கிட்டாலும் நாம் அத்தகைய வெட்டி விடுவோம் என்று எல்லாரும் ஏகமுகமாக நபி அவர்கள் இருக்க அஞ்சவும் இல்லை கெஞ்சவும் இல்லை. இவ்விதம் என்ன சொல்லுவாங்களோ அதை எதிர்பார்த்ததனாக இருந்து கொண்டிருக்கும் போது இவ்வித அறிவித்ததாம் வந்து நெபியை உறுதியாக்கள் வளைஞ்சு கொண்டிருக்கிறது, ஒன்றும் யோசிக்காத கவலைப்படாத அல்லாவின் உத்தரவு. அந்த படுக்கையிலே பொதுவிலே அறியவர்களை படுக்க வச்சு தாங்கள் இவர்களுடைய மத்தியிலே வெளிக்கிட்டு ஒருபடி மண்ணை எடுத்து சாகத்தில் உஜு கொண்டு எரிஞ்சு விட்டு அவைகள் மத்தியிலே நடுவிலே இடையில நபி அவர்கள் போய்விடு என்று சொன்னார். அவர் நபியுல்லாவுக்கு எந்த விதமான அச்சமும் பயமும் ஒன்றும் இல்லை. இருந்தும் ஜிபிரீல் இவைகள் எல்லாரும் மத்தியிலே போகவா இந்த மண்ணை எரிஞ்சு விட்டு நபிய அவர்களுக்கு யாருக்கும் நபியை காண மாட்டால் நாங்கள் போய்விடு என்று சொன்னார். அத்துடன் நபி அவர்கள் அந்த படுக்கையிலே தான் கொடுமதி இருந்த பலருடைய அமாயிரமான சொத்துக்கள்
பலதுண்டு. அன்னைக்கு மக்காவிலே நபி அவர்களுக்கு அல்லமீன் என்ற பெயருடன் விளங்கி எல்லாரும் ஏகமுகமாக ஒத்துக்கிட்டு பல அமானிலங்களும் நபி அவர்கள் கைவசம் கொடுத்து வைத்ததுண்டு. அவைகள் தேவைப்படும் போது வாங்குவார்கள். எந்த ஒரு வித்தியாசமன்றி கிடைக்கக்கூடிய ஏக புருஷன் அன்னைக்கு நபி அவர்களை அல்லாமல் மக்காவிகள் கண்டதில்லை. இருந்தும் அந்த கொடுக்க வேண்டிய அமானத பொறுப்புகள் எல்லாம் அறி அவர்களுக்கு ஒப்படைத்து விட்டு ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னபடி நபி அவர்கள் முத்தத்தில் இறங்கி ஒருபடி மண்ணை எடுத்து சாகத்தில் உஜு என்று வாரி எறிஞ்சு விட்டு இவைகள் மத்தியிலே நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு தேடி நடந்து விட்டது. அந்த சொல்லுடைய கருத்து சாகத்தில் உஜுவது இந்த முகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை முகங்களும் வழிகடத்தும் என்றுள்ளது. அந்த மண் ஒரு ஆளுடைய கண் பாக்கி இல்லாமல் எல்லாருடைய கண்ணிலையும் மட்டும் எவருக்கும் நபியுல்லா போனதை காணக்கூடிய ஒரு பவரும் சக்தியும் அல்லாஹ் கொடுத்து வைக்கவில்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுது, உமாரமைத்த இதரமைத்த வலாக்கின்னா நபியே, தங்கள் எரிந்த நேரத்திலே தங்கள் எரியவில்லை, இருந்தும் எரிந்தது அல்லாஹ்தான். என்னுடைய அபிப்பிராயம் அல்ல, நம்ம யாரும் பெற்று கொண்டு வந்ததில்லை. இது அல்லாஹ்வுடைய உருவம் திருவசனம், யாரும் காணக்கூடிய ஆயத்து. உமாரமைத்த இதரமைத்த வைராக்கின் அல்லாஹ்ரமா. அது சாத்துலு என்னும் மண் எரிய சொல்லி இருந்த நேரத்திலே தங்கள் எரிந்த நேரத்திலே தங்கள் எரியவில்லை, இருந்தும் எரிந்தது அல்லாஹ் என்று கூறுவான். இந்த ஆயத்துக்கு இப்படி பகிரங்கமாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை சொல்லும் போது நாம இதுக்கு என்ன கருத்து புரிய வேணும், நாம இதை பற்றி என்ன படித்தது, என்ன படிக்க வேணும் என்று நாம சற்று சிந்தித்து அந்த ஆயத்துடைய உண்மை தாற்பயம் என்னது என்று அறிய வேண்டும். صوموا برؤيته وأفطروا برؤيته وإن غم عليكم فأكملوا عدة شعبان و30. رسول الله عليه